என் அன்பு குழந்தையே என்ன பார்க்கிறாய் நீ என்ன யோசிக்கிறாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அல்லவா தாங்குகிறேன் உனக்கு என்ன கவலை உங்களுக்கு இன்று விளக்கு ஏற்றவில்லை என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்று கொள்ளாதே நான் எப்போதும் உன்னோடுதான் இருப்பேன் இது சத்திய வாக்கு நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும்போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன்னோடு நான் இருக்கிறேன் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாருமே இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமான படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ எதற்காகவும் வருத்தப்படாதே பொறுமையைக் கடைப்பிடி கவலையை விட்டு ஒளி அமைதியாக இரு உனது துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் தங்கமே உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் நிற்கதியாக விடமாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் பிரச்சனைகள் நோய் கடன் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழ்வாய் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவனுக்கு கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிர் உள்ளவனாவான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது அதனால் கிடைப்பதை கொண்டு திருப்தியடைய வேண்டும் என் தங்கமே இன்றோடு நீ போராடும் மிக பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்ய போகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இருக்க பயமேன்